அப்புறம் நாளை காலையில சீக்கிரம் கிளம்பி தாம்பரம் சைடு போகணும். நான் சீக்கிரம் தூங்கணுங்க. குட் நைட். நீ போன் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அவங்களாதான் வந்தாங்கன்னு நான் போய் சொல்றியா? நீ நினைச்ச மாதிரியே நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனா அதுக்கு அம்மாவும் பாட்டியும் வந்ததுனால மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. நான் ஒரு நாள் சோகமா இருந்தா கூட உன்னால தாங்கிக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சது பத்தியா? அதுதான் எனக்கு இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். பாசமே போதும் அமல் பேபி, வேற எதுவுமே தேவையில்ல.
சே மணி வர 9 ஆயிடுச்சு இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம் இவங்க எங்க காணோம் ஐயோ சீக்கிரம் கிளம்பணும் யார் வச்சது ஐயோ டைம் ஆயிடுச்சு ஒண்ணு வேணாம் நான் ஆபீஸ்ல ஆர்டர் பண்ணி பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சாப்பிட்டுக்கோங்க என் டைம் ஆயிடுச்சு ஓகேங்க பை அமல் பேபி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க டைம் ஆயிடுச்சு சரிங்க நான் ஆபீஸ் போய் கால் பண்றேன் ஓகே நீங்க சாப்பிடுங்க பை அண்ணன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு டாடா காட்டுனதெல்லாம் போதும் என்ன அண்ணி உங்க அம்மாவும் பாட்டியும் வந்துட்டு போனதுல இருந்து பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அதுக்கு காரணம் அவங்க வந்துட்டு போனது மட்டும் இல்ல அம்மாவையும் பாட்டியும் வீட்டுக்கு வர வச்சதே அமல் பேபி தான் அப்படியா அண்ணா அவங்க ஏதோ கோவிலுக்கு வந்தோம் அப்படியே உங்களையும் பாத்துட்டு போக வந்ததா சொன்னாங்க அப்படி சொல்ல சொன்னதும் அமல் பேபி தான் கோயில்ல நந்தது நினைச்சு நான் வருத்தப்பட்டிருக்கேன்னு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிறான் நான் சின்னதா கூட கஷ்டமோ வருத்தமோ படக்கூடாதுன்னு நினைறான் எனக்கு அவனாண்ட இருந்து இந்த அன்பு ஒண்ணு மட்டுமே போதும் கூட அவன் மனசன கஷ்டப்பட்டுவே கூடாது அவன் என்ன முழுசா என்னைக்கு ஏத்துக்கினாலும் பரவாயில்ல ஆனா அவன் மனசால என்ன ஏத்துக்கிற வரையும் நான் காத்து நிற்பேன் செல்விகிட்ட சொல்லி யஷுவுக்கு பாலிஸ் போட சொல்லு சரிங்க ஐயா நான் போட்டு வைக்கிறேன் ஏ செல்வி எங்க செல்வி இன்னும் வரலங்க ஐயா டைம் என்னாச்சு ஏன் இன்னும் வராம இருக்கா சார் ஏய் வாங்க வேலைக்கு வர்ற நேரம் அது இல்ல சார் அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் அதான் சார் லீவ் கேட்டுட்டு போலான்னு வந்தேன்
ஏய் எதுக்கு கண்ணை கசிட்டு இருக்க? வயசானா எல்லாம் வரதா செய்யும். நீ அலறனால எது மாறிட போறது இல்ல. வேணா ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்க. போறதுக்கு முன்னாடி என் ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு போ. செல்வி அக்கா, எது கலந்துறா? நாச்சு அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லக்கா, ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன். ஐயோ, அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்கறாங்கன்னு சொல்ற, நீ எங்க இருக்கறா? தனியா உட்கார்ந்த? உன் மண்டையில ஏதாவது இருக்குதா? இந்த நேரத்துல அம்மா கூட இருந்து பாத்துக்கணும்ல நீ? இல்லக்கா, லீவ் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐயா தான் ஷூக்கு பாலிஷ் போட்டு போ சொன்னார். இவ்வளோ வயசாகிது இன்னும் அவருக்கு. சரி நீ வா, நானும் வரேன். அம்மா போய் பார்த்து நந்தலாம். வா. அக்கா, அம்மா வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்பா கிட்டாச்சு. திடீர்னு தலைவலி, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அக்கா ஒன்னாவது டாக்டர் என்னாச்சு? இவங்க யாரு? எங்க அக்கா தான் டாக்டர். ஓ அப்படியா, உள்ள வாங்க. அவங்க மூளையில கட்டி இருக்கு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும், அப்பதான் அவங்களை காப்பாத்த முடியும். செல்வி அக்கா அழுவாதம்மா, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அழுவாத பிளீஸ், அழுவாத செல்வி பிளீஸ். டாக்டர் உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க டாக்டர். அதுக்கு குறைஞ்சது 3 லட்சமாவது செலவாகும். பணத்தை பத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை டாக்டர், நான் தரேன். நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நீங்க 1 ஹவருக்குள்ள பணத்தை கட்டிட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். டாக்டர் நீங்க ரெடி பண்ணுங்க, நான் வந்து பணத்தை உடனே கட்டிடுறேன். சாரிம்மா, ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்கு, நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 1 ஹவருக்குள்ள பணத்தை கட்டிடுங்க, ஏன்னா அவங்க பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு. அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம்மா. சரி சரி சரி, இங்கே பாரு, அழுவாத. அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். நீ தைரியமா இருந்தா. ஆ போய் காசு எடுத்துன்னு வந்துடுறேன். அழுவாதன்றல்ல, நான் வந்துடுறேன். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கை புள்ளையா அந்த கட்ட துறையான்னு. வண்டிய என்னம்மா ரொம்ப பரபரப்பா இருக்கா? என்னன்னு போய் பாக்குறேன். வேணா உட்காருங்க, டிவி பாருங்க. இது அத்தியாண்ட இருக்கும். அத்தா
போனாங்க. வேற வழி இல்ல, நகை அடமான வச்சிட வேண்டியதான். அக்கா அத்தை எங்க? அம்மா இப்பதான் கோயிலுக்கு கிளம்பி போனாங்கம்மா. கோயிலுக்கா? இவங்களாண்ட வேணா கேட்டு பாப்போமா. ஆனா ஆனா இதுங்க கேடுங்க. விஷயம் தெரிஞ்சா இதுங்களும் கொடுக்காதுங்க, கொடுக்குறவங்களையும் கொடுக்க கூடாதுங்க. ஆனா ஏமா, அவன் நம்மளை பார்த்த முடியே சரியில்லையம்மா. இது பதட்டமா இருக்கா? ஆனா என்னன்னு தெரியல. என்னன்னு தெரிஞ்சுக்கலனா எனக்கு தலை வெடிச்சிருமா. வாமா, என்ன செய்யறான்னு பாப்போம். திரும்பி செல்வியோட அம்மாக்கும் உடம்பு சரியில்ல. உடனே 3 லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஆகணும். நீ இந்த நகையெல்லாம் நம்ம சேட்டாண்ட அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கி சீக்கிரம் வா. எதுக்குக்கா நகை அடமானம் வைக்கணும்? பிரபு மாமா கிட்ட கேட்டா கொடுக்க போறாரு. அமுல் பேபிக்கு போன் பண்ணண்டா, போன் போக மாட்டுது. ஓ, இப்ப பேசி நிற்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. என் கையில கொஞ்சம் பணம் இருக்குது, அதை போய் நான் கட்டிடுறேன். நீ மிச்ச பணத்தை ரெடி பண்ணிட்டு வா. இன்னும் 1 மணி நேரத்துல பணம் கட்டி ஆகணும். நீ சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சரிக்கா. பாத்தியாமா, ஊரா வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி வேலைக்காரியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்கு நம்ம வீட்டு நகை எடுத்து கொடுக்கற பாரு. பிரபுக்கு தெரியாம தானே இதை இவ பண்றா. இது போதும், இத வச்சு இவளை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு பாரு. என்னமா செய்ய போற? பா. யாராவது வரங்களான்னு பாரு. இத கழட்ட, சீக்கிரம் கழட்ட. சரிம்மா. இதப்படி சத்யா,
நான் எவ்வளவு கிரிமினல்னு உனக்கு தெரியாதுல்ல, இன்னைக்கு தெரியும்.